இனியோருக்கு வணக்கம். பொதுவாக பார்த்திங்கன்னா தெருக்கூத்து நாடகக்கலை இதெல்லாம் அழிஞ்சிக்கிட்டு வந்து நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அது உண்மை இல்லை அப்படிங்கிற ஒரு அனுபவம் சமீபத்தில் எங்களுக்கு கிடச்சிது. திணை ஐந்தின் சார்பாக நாங்கள் அடுத்ததாக நாடக கலைஞர்கள்ட்ட பேட்டி எடுத்து பதிவு பண்ணுவோம் அப்படிங்கிற முயற்சியில் ஈடுபட்டோம். அப்போ ஒரு நண்பர் மூலமாக புதுக்கோட்டை முத்தமிழ் நாடகக்குழுவை சேர்ந்த ஒரு ரெண்டு நாடக கலைஞர்கள், கேஜே கண்ணம்பாள்னு ஒரு அம்மா, அப்புறம் சூரியமூர்த்தின்னு ஒரு நடிகர், இவங்க ரெண்டு பேர் நம்பரும் கிடைச்சது. ஆனால் பாருங்கள், அவங்கள்ட்ட நேர்காணல் எடுத்து பதிவு பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு மேலாயிட்டு அவங்களாம் ரொம்ப தீவிரமாக இயங்கிகிட்டு இருந்தாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா, கிராமத்து திருவிழாக்களில் இன்னமும் நாடகம் போடப்படுகிறது. அதாவது முன்னிறைவில் ஆரம்பிக்கிற நாடகம் விடிய விடிய நடந்து மறுநாள் காலை வரைக்கும் நடக்கிறதா நம்ம கண்கூடான ஒரு செய்தி அது. அதாவது இந்த நாடகக்குழு வந்து இன்றைய தேதியிலையும் வள்ளி திருமணம், அள்ளி அர்ஜுனா, ஹரிச்சந்திரா, பவளக்கொடி, சத்யவான் சாவித்திரின் இப்படி பல நாடகங்களில் பல ஊர்களில் அரங்கேற்றம் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. அது நம்மளுக்கு சந்தோஷமான செய்தி தான். ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் மட்டும்தான் அவங்க வந்து இப்படி தீவிரமாக செயல்படுற மாதிரியான ஒரு அமைப்பு இப்போவும் இருக்குது. அந்த நாடகங்களுக்கு நாடக வடிவம் கொடுத்தது வசனதெல்லாம் நாடக தந்தை அப்படின்னு சொல்கிற சங்கரதாஸ் சுவாமிகளோட அந்த வடிவமைப்பு தான் இவங்களும் தொடர்ந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க. நம்ம நாடக நாங்கள் பேட்டி எடுத்த கதாநாயகி கேஜே கண்ணம்மாள் அவர்கள், அவங்கள பற்றி சில செய்திகள் சொல்லி ஆகணும். அவங்க வந்து 12 வயசில் அரிதாரம் பூசியிருக்காங்க. அவங்க அப்பா வந்து நாடகத்துறையில் ஹார்மோனிய கலைஞராக இருந்திருக்கார். அதனாலேயே அவங்க நாடகத்தில் பிரவேசம் பண்ணுறது நடந்திருக்கு. அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, அந்த வயசுலேயே ஹரிச்சந்திர நாடகத்தில் லோகிதாசனாக நடிச்சிருக்காங்க. அதன் பிறகு தொடர்ந்து 42 வருஷம் இன்னைய தேதி வரைக்கும் அவங்க நாடகத்துறையில் இயங்கிக்கிட்டு தான் இருக்காங்க. அவங்களுக்கு சாலமன் பாப்பையா பட்டிமன்ற நடுவராக இருக்கார்ல, அந்த சாலமன் பாப்பையா 15 வருடங்களுக்கு முன் மதுரையில் நடந்த ஒரு விழாவில் சிவாஜி விருது கொடுத்து சிறப்பிச்சிருக்காரு. அதேமாதிரி பொன்னமராவதி ஆறுமுகம் அப்படிங்கிற நாடக கலைஞர் சார்பாக இவங்களுக்கு ஒரு இன்னொரு விருது கொடுத்துருக்காங்க. இது ஒரு சிறப்பு செய்தி சொல்ல வேண்டியது. இன்றைக்கி நாம் பார்க்க போகிற பகுதி என்னென்னா, ஹரிச்சந்திரா நாடகத்தில் ஒரு பகுதி ஹரிச்சந்திராவை சந்திராவதி பிரிஞ்சிடுறாங்க. பிரிந்த பிறகு நிறைய துன்பங்கள் துயரங்கள் அவங்க வாழ்க்கையில். அன்னைக்கு அவங்க ஒரே மகன் லோகிதாசன் காட்டுக்கு விறகெடுக்க போயிருக்கான். அவன் திரும்பி வரல, பொழுதுபட்டு போயிடுது. திரும்பி வராத காரணம் அவங்களுக்கு தெரியாது. ஆனால் அவங்க அங்கே வந்து பாம்பு கடித்து அவன் இறந்து போயிட்டான். இவங்க மனசுக்குள்ளே ஒரு தாய் மனசுக்குள்ளே ஒரு தவிப்பு, தயக்கம், அந்த உணர்வுகளை அவங்க இந்த பாட்டை வெளிப்படுத்துகிறாங்க. அவங்க பாடும்பொழுது இயல்பாக அந்த கண்ணீர் வந்து அவங்க கண்ணிலேருந்து வந்துருச்சு. அதை பார்க்குற நம்மளுக்கும் நிச்சயம் கண்ணீர் வரும். அந்த பகுதியை நாம் பார்ப்போம். காட்டுக்கே போன எந்த கண்மணி அந்தியாயோ, பீட்டர்க்கே வரவி காணி நான் வீட்டிற்கே வரவி காணேன். வேகுதன் கும்பி ஐயோ ஐயோ மகனே, தெய்வமே 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 தெய்வமே. காட்டில் உள்ள மைந்தர் விட்டு கடந்து முன் வந்திட்டானோ, காட்டில் உள்ள மைந்தர் விட்டு கடந்து முன் வந்திட்டானோ, அதை கேட்டுமே வருவேன் என்றால் அதை கேட்டுமே
வருவேன் என்றான். கிட்டிட வகையும் காணேன் காணேன் காணேன். தெய்வமே 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 தெய்வமே. வரம் போன மகன் வர காணேனே என்ன செய்வேன். வரம் போன மகன் வர காணேனே என்ன செய்வேன். வழித நீலையும் காணேன் வழித நீலையும் காணேன். வகையொன்றும் அறியேனே. வனம் போன மகன் வர காணே போன மகன் வர காணேன். மனோ பொங்குதே என்ன செய்வேன் பொங்குதே என்ன செய்வேன். என் செய்வேன் என் மகனே. வனம் போன மகன் வர காணே காணே. தெய்வமே என் அன்பு மகன் மேலவனத்திற்கு தெற்ப கொய்ய சென்ற பாலகனை என்னும் காணவில்லையே. நான் என்ன செய்வேன் அம்மா? நான் சென்று வருகிறேன் என்று சொல்லும்போது அவன் முகத்தை பார்த்தேன். பசியோடு என்னை மேலவனம் போ சொல்லுகிறாயே, கொஞ்சம் சாதம் கொடுத்தாயே என்றான். அதற்கு நான் சொன்னேன், மகனே நம்மை அடிமை கொண்ட காலகண்ட புண்ணியவான் அன்னம் மருந்ததுக்கு முன்னால் சாத தரக்கூடாதப்பா என்றேன். அம்மா கொஞ்சம் தவிடாவது கொடுங்கள் என்றான். அது நீதிக்கு புறம்பாகிவிடும் என்றேன். அந்த நேரத்தில் காலகண்டர் வந்து என் மகனை அடித்து உதைத்து கீழே தள்ளிவிட்டார். ஐயோ கீழே தள்ளிவிட்டார் ஐயா. நான் பெற்ற மகன் அம்மா 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 என்று அலறி துடித்தான் ஐயா, அலறி துடித்தான். அந்த கோர காட்சியை என் கண்ணால் பார்த்தேன். அதன் பிறகு மேல வடத்தில் ஓடுகின்ற கங்கையில் மூன்று கை ஜலம் மல்லி அருந்தடா என்றேன். என் பாலகன் என்னை திரும்பி திரும்பி பார்த்து கொண்டே சென்றான். ஐயா ஐயா ஐயா, நான் பெற்ற மகனுக்கு ஒரு புடிச்சபடி சாதம் கொடுக்க கூட வழி இல்லையே. நான் என்ன செய்வேன்? இந்த துயரத்தை எப்படி மறப்பேன்? எப்படி சகிப்பேன்? என்ன செய்வேன்? இறைவா 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 இறைவா, நான் என்னப்பா செய்வேன் ஆண்டவனே? போன மகன் மரம காணேன் பொழுதோடி போச்சுதையோ பொழுதோடி போச்சுதையோ பொழுதோடி போச்சுதையோ. மகனே மகனே மகனே, தெற்பை வீரகோடிக்க சென்ற மகன் வரவு காணேன். தெற்பை வீரகோடிக்க சென்ற மகன் வரவு காணேன். தேடி மனமும் ஆடினேன் தேடி மனமும் ஆடினேன். மகனே மகனே மகனே, பறக்கும் பச்சிகள் எல்லாம் பாங்காக இறை தேடி பறக்கும் பச்சிகள் எல்லாம் பாங்காக இறை தேடி. இருக்கும் ஏதாசானம் இருக்கும் ஏதாசானம் எல்லாம் வந்ததே நாடி. போன மகன் வரவு காணேன் பொழுதோடி போச்சு ஐயோ. என் நேயர்களே, பார்த்தீங்களா, இந்த அம்மா சந்திரமதியாக மட்டும் இல்லாமல் சத்யவான் சாவித்திரியாகவும் நடித்து நம்ம திருநயந்திக்காக சில பாடல்கள் பதிவு பண்ணியிருக்காங்க. இவங்களோட நாடக கலைஞர் சூரியமூர்த்தி அவர்களும் விஸ்வாமித்திரரா சிவபெருமானா சில கதாபாத்திரங்கள் நடித்து பதிவு பண்ணியிருக்கோம். அதெல்லாம் அடுத்தடுத்த திருநயந்தின் பதிவுகளில் நீங்கள் பார்க்கலாம். நான் உங்கள்கிட்ட சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, மறுபடியும் சொல்லிட்டு தான் இருக்கேன், எங்கள் திருநயந்திக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்ய வேண்டும். இது அவசியமான ஒன்று. அதுதான் நீங்கள் எங்களுக்கு தருகிற அங்கீகாரமாக இருக்கும். நன்றி, வணக்கம்.